ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கது தமிழ் பியூட்டி டிவி. நம்ம எல்லாருமே நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்புக்கு பதிலா எந்த சோப் யூஸ் பண்ணலாம் தான் யோசிப்போம். ஆனா சோப்புக்கு பதிலா வேற என்ன ட்ரை பண்ணலாம்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சோப் ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல இருக்க அழுக்கு நீக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுலயும் சில சோப்ல காஸ்டிக் சோடா யூஸ் பண்றாங்க. காஸ்டிக் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பல இடங்கள்ல மெட்டீரியல்ஸ்ல இருக்க பெயிண்ட ரிமூவ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவ்வளவு நாளா ஒரு பெயிண்ட் ரிமூவரை வச்சுதான் நம்ம ஸ்கின்ன ஸ்க்ரப் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த மாதிரியான சோப்பை நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அது நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ப்ராப்பர்டிஸ ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாத ப்ரொடெக்டிங் லேயரை கூட இது ரிமூவ் பண்ணிடும். நாமளும் நாம பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு ஆயிட்டோம் நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத ஒரு நலுங்கு மாவு, அதாவது ஹெர்பல் பாத் பவுடர் எப்படி நம்ம வீட்லயே பண்ணலாங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சைப்பயிறு, அதாவது இங்கிலீஷ்ல கிரீன் கிராம்னு சொல்லுவாங்க, இதுல ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏன் கிரீன் கிராம் யூஸ் பண்றோம்னா இது நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்டனான லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல சுருக்கங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்ததான் எடுத்துக்க போற பொருள் கஸ்தூரி மஞ்சள். நான் இதுல ஒரு 50 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா பொடியை தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலா இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. நீங்க இந்த மாதிரி கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், நீங்க அங்க இருந்து வாங்கிக்கலாம். உடனே மஞ்சள் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பசங்களாம் பயப்படாதீங்க, இது தாராளமா ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூழாங்கிழங்கு. இது ஒரு 50 கிராம் அளவு நாட்டு மருந்து கடையில கேட்டு வாங்கிக்கோங்க. இது நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல வாசனை வரும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் வெட்டிவேர். இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நீங்க வெட்டிவேர் யூஸ் பண்றதுனால உங்க பாடிய கூலிங்கா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்னி ரேஷஸ் எதுவுமே வராம உங்க ஸ்கின்ன ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்ததான் நமக்கு தேவையான பொருள் வேப்பல்ல. உங்களுக்கு ஒருவேளை வேப்பல கிடைக்கலன்னா நான் யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சமா வேப்பல பொடி எடுத்துக்கோங்க. இது வேற ஒண்ணுமே இல்லங்க, வேப்பலைய 2 நாள் வெயில்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தேடி புடிச்சு வாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை வாங்கறதுக்கான லிங்க இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். நீங்க அங்க போய் கூட இது எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். இப்ப நான் சொன்ன எல்லா பொருளையும் வச்சுதான் நம்ம நலுங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையுமே 2 நாள் நல்லா வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில பத்தி சொல்லவே தேவையில்ல, 1 நாள்லயே காஞ்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் நல்லா காய வச்சுக்கோங்க. ஏற்கனவே இது எல்லாத்தையும் 2 நாள் நல்லா வெயில காய வச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இத அரைக்கும் போது தண்ணி யூஸ் பண்ணி அரைக்காதீங்க. இந்த ஹெர்பல் பாத் பவுடரை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல சுருக்கம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீங்க எப்பவுமே இளமையா இருக்கலாம். அதே மாதிரி இந்த பவுடரை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒருவேளை உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்து அதுல வந்து தழும்பு தழும்பா ஆயிருந்தா அதையும் இது குணப்படுத்திடும். இப்ப இது நல்ல பவுடர் ஆயிடுச்சான்னு பாக்கலாம். இது நல்லா அரைப்படலன்னா ஒரு சல்லடை வச்சு இத நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இத திருப்பி அரைக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமா வேர்க்கறதுனால உடம்புல இருந்து ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாவே வரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த பாத் பவுடரை கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்க உடம்புல இருந்து வேர்வ ஸ்மெல் வர்றது கம்மியாகும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில இருக்கவங்க மோஸ்ட்லி ஒரே பிராண்ட் சோப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்டை மாத்தும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருங்கிறது தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரே பிராண்ட் சோப்பை யூஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு ரொம்ப பிடிச்சிடும், அதை மாத்தவே நமக்கு மனசு வராது. நீங்க இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் சோப் இருக்க பக்கமே போக மாட்டீங்க. இப்ப நம்ம பாத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஈரமான ஸ்பூனை மட்டும் இதுல போடாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நம்ம எல்லாமே காய வச்ச பொருளை தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த பவுடர் கெட்டு போகாம நல்லா இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி சோப்புக்கு பதிலா யூஸ் பண்ணுங்க. நிறைய நுர வரும்லாம் நினைக்காதீங்க, ஆனா உங்களுக்கு சோப்பை விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த ஹெர்பல் பாத் பவுடரை வீட்டில் இருக்க பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது செட் ஆகும். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. பயப்படாம இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன ஹெர்பல் பாத் பவுடர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இன்னும் நிறைய சூப்பரான பியூட்டி டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் ரேவதி.